ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஜிஸ் ட்ரெண்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பிக்பாஸ் நிகழ்ச்சி 50 நாட்களை கடந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ரியோ கேப்டன்சியை வேணாம்னு ஓடுருவார் போல. ஆமாங்க, அவர் முன்னாடி கேப்டனாக இருந்தப்போ ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் ஈஸியாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் சமாளிச்சிட்டார். ஆனால் இந்த தடவை எல்லோரும் ரியோவை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வெளியான 3வது ப்ரோமோவில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் கொஷின் மேலே கொஷினாக ரியோவை கேட்குறாங்க. ரியோ ஐயோ போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ப்ரொமோவில் வெளியாகியிருக்கு. ஃபேவரிசம் பற்றி டாக் போயிட்டுருக்கும் போல் ரியோ சனம் கிட்ட ஆமாம் நான் ஆஜித்துக்கு ஃபேவரிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக எழுந்து போகிற மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. சம்யுக்தா ரியோவை உங்கள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க. அப்போ சம்யுக்தா டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க மாதிரி காட்சிகள் இருக்குது. அனிதா கிச்சன் டீமில் இருந்தால் நிறைய வெசல்ஸ் வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கள அப்படின்னு ரியோவை பார்த்து கேட்டதுமே ரியோ லோ வாய்ஸில் இது என்னடா சாமி புது பிரச்சனை, நான் எங்கேயுமே அப்படி சொல்லலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரமேஷ் தூங்குறமான காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. உடனே சிவானி ரியோவை கூப்பிட்டு ஏன் எல்லாரும் தூங்கினா எழுப்புற நீங்கள் ரமேஷ் தூங்கினா மட்டும் எழுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இன்றைக்கி ரோலர் கோஸ்டரில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சிவானி ஒரு கொஷின் இருக்குன்னு சொன்னதும் அவர் அகைன் லோ வாய்ஸில் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் அனிதாவோட காலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, யார் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போகணும், யார் இந்த வாரம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம ஆர்ஜிஸ்டன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.